நாகர்கோயிலம்மா இப்ப சாயந்தரம் 4:30 மணி தான், 4:30 ஆகுது பாருங்க. அப்படியே மேகம் மப்பு மந்தாரமா இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு சுட சுட ஒரு சூப்பு பார்க்கலாமா? உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு தக்கன தண்ணி வச்சுக்கோங்கம்மா. அதில் ஒரு பிடி முருங்கைக்கீரை போட்டு விட்றலாம். அதில் ஒரு தக்காளி வெங்காயம் வெட்டி போட்டுங்கம்மா. கொஞ்சம் மிளகும் ஜீரகத்தையும் இடிச்சுக்கிடலாமா. இனி ஒரு 5 நிமிஷம் வெந்துட்டுமா, ஆஃப் பண்ணி வச்சுருங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்கம்மா. கொஞ்சம் வேர்க்கடலையும் எடுத்துக்கிட்டு என் மகனுக்கு ஊற போட்டால் கொஞ்சம் பயிரையும் தூக்கிக்கிட்டு போய் குடிப்போமா? காரத்துக்கு கொஞ்சம் காராச்சவும். அதுக்குள்ளே கருகரும் கரெக்டாச்சு. காற்றுல கிளாஸ் ஆடுத்துல அவ்வளோ காற்று ஆளை தூக்குற காற்று வீட்டுக்குள்ளே போயிடும். கீரையில் கொஞ்சம் உப்பு போட்டு தேங்காவை போட்டு சட்டியில் போட்டு வதக்கி சாப்பிட்ருங்க. ஹீமோக்ளோபின் லோவாக இருக்கிறவங்க இப்படி டெய்லி முருங்கைக்கீரை போட்டு குடிங்கம்மா. எனக்கு இருக்குது, நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்களும் குடிங்க. 35 வயசு 40 வயசுக்கு மேலே ஆகிட்டனால எல்லா பெண்களுக்கும் இந்த பிரச்சனை வருமா? ஏன்னா நம்ம கடவுள் கொடுத்த தண்டனை இருக்கே பீரியட்ஸு, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த பிரச்சனைகள் தானாக வந்துடும். அதில் ஈக்குவல் பண்ணதுக்கு டெய்லி முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. கருவேப்பில துவையல் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்கம்மா. இது இயற்கையாக நமக்கு கொடுத்த வரமா இது, இல்லாட்டி பேரிச்சம்பழம் அத்திப்பழம் அந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க. ஆனால் ஈஸியானது இதுதான். மீண்டும் சந்திப்போம்.